Praise God. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கிரைஸ் ஸ்கொயர் ஃபேஸ்புக் ஊடாக உங்களை சந்திக்கிறதிலும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறதிலும் நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த கடைசி நாட்களில் யோவேல் 2:28 படி பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலையும் ஊற்றுவேன் சொன்னாரே. உங்கள் மேலும், உங்களுடைய பிள்ளைகள் மேலும், உங்கள் சபைகள் மேலும், நம் ஒவ்வொருவர் மீதும், நம்முடைய தேசத்தின் மீது, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்கள் மேலே ஊற்றப்படணும். உலகத்திலேயே சைனாவுக்கு அடுத்தது அதிக மாம்சம் இருக்கிறது இந்தியாவில் தான். எலியாவின் நாட்களில் இறங்கி வந்த அக்கினி, சலமோன் ஆலயத்தில் இறங்கி வந்த மகிமை, நம்முடைய நாட்களிலும் இறங்கி வரணும்னு நம்ம வாஞ்சிக்கணும். நம்ம எதை கேட்கிறோமோ அதை ஆண்டவர் தருவார். பாருங்கள், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவ நதி எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே என்று சேர்ந்து கர்த்தரை பாடலாமா?
உங்க பிள்ளைங்க மேல இறங்கி வாங்க. எங்க வாலிபர் மேல, டீனேஜ் பிள்ளைங்க மேல, குடும்பத்தூர் மேல, சபை மேல இறங்கி வாங்க, தேசத்து மேல இறங்கி வாங்கப்பா. எலியாவின் ஜெபத்தை கேட்டுங்க, உங்களுடைய அக்கினியை இறக்கினீங்க, எங்க ஜெபத்தையும் கேளுங்க ஆண்டவரே. உங்க அக்கினியை இறக்கும், எல்லா சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படட்டும், ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே ஆண்டவர் என்று தொழுது கொள்ளட்டும். எஸ், எலியாவின் ஜெபம் கேட்டு அக்கினி இறக்கினி, எலியாவின் ஜெபம் கேட்டு அக்கினி இறக்கினி. என்னை நிரப்பும், தாகமா ஏங்குகிறேன் அப்பா. சொல்லுங்க, உங்க ஆவியினால் எங்களை நிரப்புங்க அப்பா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக சீடர்களின் தாகத்தை கண்டு உங்களுடைய ஆவியை ஊற்றினேன். எங்க தாகத்தை யார் அறிவாங்க அப்பா? எங்க தாகத்தை பாரும் அப்பா, உன் ஆவியை ஊற்றுங்கப்பா. மகிமையே இறங்கி வா.
இறங்கி வாங்கப்பா. எங்க வீடுகளை நிரப்பும், எங்க சரீரங்களை நிரப்பும். ஆவியின் மாத்துமாவினுடைய மகிமை இறங்கி வருவதாக இப்பொழுது இறங்கி வரட்டும் அப்பா. இப்பொழுது அக்னி ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, இறங்கி வாங்க. ஓ, நம்முடைய அக்னியா நிரப்பும். எல்லாருக்கும் ஒரு தாழ்வு, அதாவது தாழ்வின் நாட்கள் இருக்கிறது. தென் வாழ்வின் நாட்களும் இருக்கிறது. துக்கத்தின் நாட்கள் இருந்தால் சுகத்தின் நாட்களும் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் தாயின் கருவையில் இருக்கும் போதே நம்மை அறிந்தவர். உள்ளம் கையில் வரைந்தவர். அறிந்தவர் மாத்திரமல்ல, நம்மை அறிந்தவர் மாத்திரம், நம்மை வரைந்தவரும் கூட. அவருடைய அன்பை நாம் பாடலாம். இருக்கிறோம் பெரியமான, எப்படி பாடணும், எப்படி நன்றி சொல்லணும்? நீங்களும் நானும் கண்ணீரோடு நன்றி சொல்லணும். எனவாய் கணக்கில்லா நன்மைகளை அவர் செய்திருக்கிறார்.
countless blessings, countless benefits. எண்ணி முடியாத நன்மைகள். பிரியமானவர்களே, can you count the stars? அபிரஹாம பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். கடற்கரையின் மணலை உன்னால என்ன முடியுமா? முடியாது. நட்சத்திரங்களை என்ன முடியுமா? முடியாது. தாயின் கருவிலே இருந்த நேரம் முதற்கொண்டு இம்மட்டும் இந்த நாள் வரைக்கும் எனக்கு அவர் நல்லவராக இருந்தார், போதுமானவராக இருந்தார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், He's my God from my mother's womb. என் தாயின் கருவில இருக்கிற நேரம் முதற்கொண்டு அவர் என் ஆண்டவராக இருக்கிறார். இந்த கொரோனா நேரத்தில், இந்த COVID-19 நேரத்தில், போக்கிலும் வரக்கிலும் காத்து கொள்கிறார். அவருடைய சிறகுகளால் நம்மை மூடிக்கொள்ளுகிறார். இதுவரையும் நடத்தின ஆண்டவர் என்னை எப்படி இனி யார் நடத்துவார்கள்? நான் எப்படி நடப்பேன்? நேசித்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்களே, அவருடைய சிறகு உண்டு. அவங்களை நடத்துகிற தேவனாய் அவர் விளங்குவார். இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்துவார். பிரியமானவர்களே, நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம் இன்றைக்கும் ஆம கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. வாருங்கள், கண்ணீரால் நன்றி சொல்கிறேன். Yes, Father. Glorious God. நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நினைத்தீரே தயவாரத்தை உயர்த்தினீரே.
காத்துக்கொள்வேன் என்று சொன்னவரேன், எந்த சிறகுகளால் மூடிக்கொள்வேன் சொன்னவரேன். Thank you so much for your wings, oh God. இதுவரை நடத்தினவரே, ஏனை மேலும் நடத்துகிறவரே, உம்மை நான் எப்படி பாடுவே. போக்கிலும் வரக்கிலும் காத்துக்கொண்டன் சிறகால் மூடி மறைத்து உந்தன் அன்பை என்ன சொல்லுவே.
நன்மை செய்திரே கண்ணீரால் நன்றி சொல்கிறே தேவா கணக்கில்லா நன்மை செய்திரே நன்றி நன்றி ஐயா just lift your hands and worship him yes ஐயா பல கோடி நன்மை செய்தீரே
ஜீசஸ். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. தாயிலும் அதிகமாய் நேசித்து வரேன். சுமந்ததை விட அதிகமாய் சோறாமல் சுமக்கிற வரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. யாரும் இல்லைன்னு கலங்குறீங்களா? உங்களுக்கு ஒரு நித்திய அப்பா இருக்கிறார். எல்ஷதா என்றால் தாய் அன்பும் தகப்பன் அன்பு உள்ளவர். அவர் சர்வ ஞானி மாத்திரம் அல்ல, அவர் சர்வ வியாபி மாத்திரம் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சிஸ்டர், பிரதர், அவரால் எல்லாம் ஆகும். இது முடியுமா அது முடியுமான்னு நினைக்காதீங்க, எல்லாம் அவரால் முடியும். My sister, cheer up, my brother, cheer up, cheer up. திடன் கொள்ளுங்க. கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். The joy of the Lord is my strength. The joy of the Lord is our strength. I can do all things. I can do all things through Christ Jesus who can strengthen me. என்ன பலப்படுத்துகிற ஒரு ஒரு உண்டு. In return, திருப்பி கொடுக்க என்னிடத்தில் ஒன்றும் இல்லாவிட்டால் நன்றி சொல்வேன், நன்றி சொல்வேன். And சில பேர் காத்து இருக்க மாட்டாங்க, சோந்து போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் நாம் காத்திருக்க வேண்டும். பைபிள்ல ஒரு பக்தன் உண்டு, கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டார், கர்த்தரே அவர் அபிஷேகித்தார், ஆனாலும் ஏ சாமுவேல் தீர்க்கதரிசி வருவேன் என்று சொன்னார், கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, பண்ணிட்டாரு மிஸ்டேக், காத்திருக்காம போயிட்டார். But Bible says those who wait upon the Lord will receive new strength and they will soar like that of an eagle. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை அடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள். Do you want to soar like eagle? Come on, children. Say this, I am going to wait for the Lord. எவ்வளவு நாள் காத்திருக்க போகிறேன்? அவர் எனக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும், என்னை பலப்படுத்துகிற வரைக்கும், பத்து நாளானாலும் நாங்கள் காத்திருப்போம் என்று சிஷ்யர்கள் காத்திருந்தார்கள். வாருங்கள், நாம் அவருக்காக காத்திருப்போம். அவருக்காக காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. You will never ever be put to shame. Oh, yes Lord. Amapa la katuda mashiana masiana dovo katter வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை நீ போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போ
கிருபை நிச்சயமாய் முடிவு உண்டு. யஸ் நம்பிக்கை வீண் போகாது. சேர்ந்து சொல்லலாம். ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தராரா, அதை அவர் நிறைவேற்றுவார். எப்போ? குறித்த காலத்தில் அவர் அதை நிறைவேற்றுவார். அவர் கொடுக்கிற தரிசனங்கள் பொய் சொல்லாது, நிச்சயமாய் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்து நம்பிக்கை வீண் போகாது. நான் அவரே நம்பி இருக்கிறேன். என்னை பாதியில் அவர் விட மாட்டார்.
யார் என்னை கைவிட்டு போனாலும், நான் நேசித்த என் புருஷன் என்னை விட்டு உலகத்தை விட்டே போனாலும், என் மனைவி போனாலும், என் பிள்ளைகள் எல்லாம் போனாலும், என் ஆண்டவருக்காய் நான் காத்திருப்பேன். அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், எனக்கு சுக வாழ்வை துடிக்க செய்வார். போகாது கத்தருக்கு
காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயம் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, அவருக்காக காத்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க, அவர் உங்க கூடவே இருக்கிறார். யாரிடத்தில் போகணும், எங்கே போகணும், என்ன செய்யணும் தெரியாம இருக்கிறீங்களா? எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உன்னை குறித்து மாத்திரம் உங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கழுகை போல எழும்புவீங்க. இந்த COVID-19 பிறகு நீங்க இருக்கிற வண்ணமா இருக்கவே மாட்டீங்க. 40 வயதான பிறகு கழுகு ஒரு உயரமான கண்மலைக்கு போய் அங்கே அது ஒரு சில நாட்கள் சாப்பிடாமல் புசிக்காமலும் குடிக்காமலும் ஒன்றும் செய்யாமல் காத்திருக்குமா? அதனுடைய அழகு, அதனுடைய நகங்கள், அதனுடைய சிறகெல்லாம் எல்லாவற்றையும் இழந்து சரீரமெல்லாம் இறக்கை இல்லாமல், முடி இல்லாமல், ஸ்கின் அவுட் ஆன ஒரு கோழியை போல் அது மாறிவிடுமா? ஆனா கண்மலையிலே அடைக்கலம் புகழ்ந்து காத்து கொண்டிருக்குமா? ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிற வரைக்கும் காத்து கொண்டிருக்குமா? பிரியமானவர்களே, சில நாட்கள் ஆன பிறகு புதிய நகங்கள், புதிய இறக்கைகள் எல்லாம் வரும், புதிய அழகும் வரும், பியூட்டியும் வரும். அதற்கு பிறகு என்ன நடக்கும்? இந்த கழுகு முந்தி பறந்ததை விட இன்னும் மேன்மையாய் பறக்குமா? இன்னைக்கு எத்தனை பேர், நான் உமக்காக காத்திருப்பேன், பிசினஸ்ல தோத்து போயிட்டீங்களா, படிப்புல தோத்து போயிட்டீங்களா, வாழ்க்கையில தோத்து போயிட்டீங்களா, பாஸ்டர் ஊழியத்துல தோத்து போயிட்டீங்களா, தீர்க்க தரிசியே தீர்க்க தரிசன ஊழியத்துல தோத்து நின்று கொண்டிருக்கிறீங்களா? எல்லாரும் விரல் சுட்டி கொண்டிருக்கிறார்களா? வேற ஒன்றும் செய்யாதீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பிரிஸ்கிரிப்ஷன், ஒரே மெடிசன், என்ன தெரியுமா? வாலிபர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரே பிரிஸ்கிரிப்ஷன் ஜீசஸ் டாக்டர் கொடுக்கிறது. காத்திருக்கிறவர்கள் உயர உயர எழும்புவாங்க. எனக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, நான் காத்திருக்க போகிறேன், ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்க போகிறேன். மார்த்தால் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டார். ஆனால் மரியாளுடைய ஒரே கவலை என்ன தெரியுமா? அவர் பாதத்தில் இருக்கணும். அவர் பாதத்தில் யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ
அவங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும். என்ன தெரியுமா பிரியமானவர்களே, மார்த்தாவுக்கு கிடைக்காதது கிடைக்கும். ஆண்டவரே பிரியப்பட்டு, அந்த பிரசன்னரே பிரியப்பட்டு, அவரே கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா, மார்த்தாளே அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்படுற, ஆனா இந்த மரியாம் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. இன்னைக்கு காத்திருக்கிறவங்கெல்லாம் உங்களை விட்டு எடுப்படாத பக்தி வைராக்கியத்தை பெற்றுக்கொள்வீங்க, உங்களை விட்டு எடுப்படாத விசுவாசத்தை பெற்றுக்கொள்வீங்க, உங்களை விட்டு எடுப்படாத ஊழியத்தை பெற்றுக்கொள்வீங்க, உங்களை விட்டு எடுப்படாத ஆசீர்வாதமாகி இயேசுவின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக தான், இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூ, எக்ஸ்க்ளூசிவ்லி இட் இஸ் ஃபார் யூ, உங்களுக்காக மாத்திரம் தான். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் உண்மையை நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்க்கிறேன், எந்த கப்பரே உண்மை நோக்கி பார்க்கிறேன், உமக்காகவே காத்திருக்கிறேன், காத்திருப்பேன் கர்த்தருக்காக, கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு நிச்சயமாய் முடிவு கொண்டு நம்பிக்கை வீண் போகாதருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, ஜெயமாய் முடிவு ஒன்று என் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், நிச்சயமாய் முடிவு உண்டு என் நம்பிக்கை வீண் போகாது. வாரங்கள் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, எம்மாற்றும் உம்மை ஆராதிக்க, உம்மை புகழ் எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, நன்றி அப்பா. இப்பொழுதும் அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து உம்மை ஆராதித்தார்களோ அவங்க மேலெல்லாம் அவங்க தயவு வரட்டும், உங்க கிருபை வரட்டும், பேர் பேராய் தனி தனியாய் ஆசீர்வதி. இந்த கிறிஸ்ட் ஸ்கொயர் ஊடாக யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஆராதித்தார்களோ அவருடைய வாழ்க்கையில் பரலோகத்தின் ஆசீர்வாதம், பூலோகத்தின் ஆசீர்வாதம், ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மானசீக ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், சாரீரிக ஆசீர்வாதத்தை தாங்க
பிள்ளை பாக்கியத்தை தாரும், இழந்ததை பெற்றுக் கொள்ளட்டும், கூட இரு, நடத்தும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God be with you. I say shalom to you and to your household. உங்களுக்கும் உடைய வீட்டாருக்கும் ஷலோம். ஷலோம் என்றால் சமாதானம், செழிப்பு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். இந்த நான்கும் சேர்ந்தது தான் ஷலோம். இந்த நான்கும் உங்களுடைய குடும்பத்திலே இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. பிரியமானவர்களே, உங்களோடு கூட சேர்ந்து மறுபடியும் மண்டே 7 to 8 PM ஆராதிக்கின்ற நாவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறேன். மிஸ் பண்ணாம என்னோடு சேர்ந்து கத்திர ஆராதிக்க வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். Thank you. God be with you. Amen.